மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தம்பி பேசுறது கேக்குதாப்பா? ஹலோ கேக்குது சார். கேக்குதாப்பா? சரிங்கப்பா, ஒரே ஒருத்தவங்க தான் பதில் சொல்றீங்க, மத்தவங்க எல்லாம் எப்படிப்பா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னப்பா பார்த்தோம்? யோகான் ட்ரில்ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? புதன்கிழமை என்னப்பா பார்த்தோம்? யாராலும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? புதன்கிழமை கிளாஸ்க்கு வந்தவங்க யாரா இருப்பா கொஞ்சம் சொல்லுங்க, சொல்றீங்களா? என்னத்தை பத்தி நான் சொல்லி கொடுத்தேன், எதை பத்தி சொல்லி கொடுத்தேன்? அறுசுவை உணவுகள் பத்தி சொன்னேன். வெரி குட், வெரி குட். அறுசுவை உணவுனால நமக்கு உடலுக்கு என்னென்ன பயன்கள்னு சொல்லி கொடுத்தேன்லப்பா. தெரியுதாப்பா? எஸ் சார். கேக்குதா? ஆமாங்க சார். சரி சார், அறுசுவை உணவு சாப்பிட்டாதான் நமக்கு என்ன ஆகும், உடல் வந்து நன்றாக இயங்கும். சரியாப்பா? சரி, ஓகே. அப்ப இப்ப முத வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன? ஒழுக்கம். என்னப்பா ஒழுக்கம் தானப்பா? எப்பா? ஆமாங்க சார். ஒழுக்கத்தை பத்தி திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, அதனால சொல்றீங்களா கொஞ்சம் ஒழுக்கத்தை பத்தி? ஒழுக்கம் ஏதுவாமப்படும் சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அப்ப ஒழுக்கம்னா என்னப்பா மதா சொல்லுங்க? ஒழுக்கம்னா என்னப்பா தெரிஞ்சது சொல்லுங்கப்பா. சொல்றது கேக்குது சார். பெரியவங்களை மதிக்கணும் சார். சரிப்பா, அதுக்கப்புறம் நல்வழியில் நடப்பது சார். நல்வழியில் நடப்பது. அடுத்துப்பா பெரியவங்க பேச்ச கேக்குறது, நல்வழியில் நடக்கிறது. அதுக்கப்புறம்ப்பா அதான் ஒழுக்கமாப்பா சொல்லுங்கப்பா. நான் ரெண்டு பேர் தான் பேசுறீங்க, மத்தவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் தம்பி? ரெண்டு பேர் தான் பேசுறாங்க, மத்த 50 பேர் இருக்கீங்க, 51 பேர் இருக்கீங்க. 51 பேர்ல ரெண்டு பேர் தான் பேசுறீங்க, மத்தவங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப கிளாஸ் கவனிக்கிறீங்களா இல்லையாப்பா? தம்பி கேக்குதாப்பா பேசுறது? கேக்குது சார். கேக்குதா? கேக்குதா? சரிப்பா. ஒழுக்கம்னா வேற ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லப்பா. ஒழுக்கம்னா அன்றாட வேலைகளை நம்ம வந்து சரிவர செய்வதுதான் ஒழுக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஒழுக்கம் வந்து அவங்கள பார்த்து படிக்கணும், இவங்கள பார்த்து படிக்கணும் தேவை கிடையாது. சொல்ல புரியுதா? டெய்லி காலையில ஒரு டைம்னா அந்த டயத்துக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு பல் விளக்கணும், ஹெல்ப் பண்ணணும், காலேஜுக்கு கரெக்ட் டயத்துக்கு வரணும். அதே மாதிரி ஈவினிங் போனா கரெக்ட் டயத்துக்கு உட்காந்து படிக்கணும். அதே மாதிரி தூங்குறது, அதாவது அன்றாட காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம இரவு படுக்கைக்கு செல்லும் வரை செயல்கள் தான் அப்ப ஒழுக்கம். அதை வந்து சரிவர செய்யணும். ஒழுக்கன்றது என்ன அப்படின்னா, அன்றாட செயல்களை சரிவர செஞ்சாதான் என்ன செய்வாங்க, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா? அடுத்து பெரியவங்களை மதிக்கணும். அதே மாதிரி பப்ளிக்ல வந்து என்ன செய்யணும், பிஹேவியர், அது சோசியல் பிஹேவியர்மாங்கல்ல, மென்மையாக பழக வேணும், அனைவரிடத்திலும் அன்பு கொள்ள வேண்டும், யாரையும் வந்து கோவப்பட்டு பேசக்கூடாது. சரியா? இதெல்லாம் வந்து ஒரு குட் கேரக்டர், அதாவது நல்ல ஒழுக்கம் போவாங்க. அதாவது நல்ல ஒழுக்கம் அப்படின்னா இப்படிலாம் இருந்தா தான் சொசைட்டியில நீ என்ன செய்ய முடியும், வாழ முடியும், கோவப்படக்கூடாது. சொல்றது புரியுதா? ஒழுக்கம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை, அன்னைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனா 5 மணிக்கு கரெக்டா எந்திரிக்கணும், 7 மணிக்கு படிக்கிறதுனா கரெக்டா படிக்கணும், 8 மணிக்கு சாப்பிட்றதுனா சாப்பிடணும், 10 மணிக்கு காலேஜுக்குன்னா 9 மணிக்கு காலேஜுக்குன்னா காலேஜுக்கு வரணும், காலேஜில் படிக்கிறோமா முடிச்சுட்டு ஈவினிங் விளையாடுறதுன்னா விளையாடணும், அதுக்கப்புறம் போய் வீட்டில் உட்காந்து படிக்கணும்னா படிக்கணும். அதாவது அன்றாட வேலைகளை நாம் சரிவர செய்வதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் வந்து நான் அவங்கள பார்த்து படிக்கிறேன், இவங்கள பார்த்து படிக்கிறேன்லாம் தேவை கிடையாது. சொல்றது புரியுதாப்பா? ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மொத்தம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ல 700 பேர் இருக்கீங்க, ரெகுலர்லையும் எஸ்எப்லையும் சேர்த்து. இப்போ கிளாஸுக்கு வந்துருக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 50 பேர் வந்திருக்கீங்க. சரியா? அதுக்கு என்ன காரணம்? அப்பா வந்து நமக்கு நமக்காண்டி நடத்த கிளாஸ் நம்ம தான் கவனிக்கணும். அப்ப அந்த ஒரு ஆர்வம் உங்கள்கிட்ட வந்து இல்லை. சொல்றது புரியுதா? சரி, மொபைல் வந்து இல்லாதவங்க பல பேர் இருப்பீங்க, ஒரு 200 பேர் 300 பேர் கூட வரலாம். மொபைல் இல்லைன்னா பரவாயில்ல, டவர் இல்லை பரவாயில்ல, சரி சிக்னல் கிடைக்கல, ரைட், ஓகே. ஆனா 50 பேர் வந்திருக்கீங்களே, மத்த 650 பேர் எங்க போனீங்க? இது யாருக்காண்டி நடத்துறாங்க இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்? உங்களுக்கு நடத்துறோம். அப்போது நீங்க தான் இப்ப ஆர்வத்தோட பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? இனிமே வந்து இப்படி நடந்துக்கிற கூடாது. சரியா? முன்னாடி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காத்திருப்பாங்க, எங்க ஆசிரியர் எப்போ வருவாங்க, எப்போ வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் வந்து காத்திருக்காரு, மாணவர்கள் வரலையே, மாணவர்கள் வரலையே அப்படின்னு. அது நல்லாவா இருக்கு சொல்லுங்கப்பா? அப்படிலாம் பழகக்கூடாதுப்பா. அது பழகக்கூடாதுப்பா, கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்ப அப்துல், அதாவது நம்மளோட என்ன சொல்லியிருக்காரு அறிவியல் அறிஞர் யாரு, முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில் சொல்லியிருக்கிறார்.
அப்ப எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞர்கள் நினைச்சாதான் எதையுமே வந்து சாதிக்க முடியும், அதாவது ஒரு நாட்டை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க எதை நம்பி சொல்லியிருக்காருன்னா, நம்ம மாணவர்கள் இந்திய மாணவர்கள் அனைவரும் ஒழுக்க மாணவர்கள், நன்றாக படிப்பார்கள், அவரவர் வேலைகளை ஒழுங்காக செய்வார்கள் என்று உங்களை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம தான் காப்பாற்றணும் சரிங்களா. இது உங்களுக்கு நடக்கிற செமினாரு, உங்களுக்கு நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க தான் ஆர்வத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி சொல்ற மாதிரி வச்சுக்கூடாது சரியாப்பா சரிங்களா. கேக்குதையா? சரிப்பா சரி ஓகே ஓகே சரிப்பா. நேத்து சார் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கப்பா? நேத்து வந்து மகேஷ் சார் வந்தாங்கல்லப்பா, உங்களுக்கு பிராணாயாமம் பத்தி சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப பிராணாயாமம் பத்தி சொல்லி கொடுத்தாங்களாப்பா? சுவாச பயிற்சி சொல்லி கொடுத்தாங்களா? அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாப்பா? சரிப்பா, அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களாப்பா? அது செய்றீங்களா, வீட்டுல செய்றீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, இங்க ஒரு பாடம் நடத்துறாங்க அப்படின்னா அதை என்ன செய்யணும், வீட்டுல வந்து நம்ம வந்து அந்த பாடத்தை படிக்கணும். அதே மாதிரி இங்க ஒன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை வீட்டுல வந்து செஞ்சு பார்க்கணும். அதுக்கு தானேப்பா சொல்லி கொடுக்குறாங்க சரிதானப்பா? நான் சொல்றேன் சரிதானா? சும்மா பேசுங்க, பேசுறதுக்கு என்ன காசா கேட்கணும், சும்மா பேசுங்க, அதாவது கேட்டா பதில் சொல்லுங்க சரிங்களா. ஆமா, ஏன்னா காலையில இருந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கும், ரைட் வாஸ்தவம் தான். இருந்தாலும் உங்களுக்காண்டி நடத்த ப்ரோக்ராம், நீங்க தான் கொஞ்சம் சரி ரிலாக்ஸ். இப்போ மூணே காலுக்குள்ள வருவீங்கன்னு பார்த்தேன், மூணே காலுக்கும் ஒன்றும் வரல அப்படின்ற போது ஸ்ட்ரென்த் குறையும் போது என்னப்பா நல்லா இல்லை சரியா? சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, இனிமே வந்து கரெக்டாக இருங்க. சரி யோகா, அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா யோகா. யோகானா என்னப்பா? யோகா ஆசனாஸ்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா, யோகா பத்தி தெரியுமில்லப்பா உங்களுக்கு? யோகானா என்னப்பா கொஞ்சம் சொல்லுங்கப்பா, தெரிஞ்சவங்க சும்மா சொல்லுங்க. யோகானா என்னப்பா? ஒரு உடல் பயிற்சி சார். தியானம் வந்து யோகால ஒரு உடற்பயிற்சி. ஓகே, அடுத்துப்பா யோகாசனாஸ் சொல்லி சொல்றோம்லப்பா, யோகாசனாஸ் சொல்றோம்ல, யோகானா என்னப்பா? வாட் இஸ் யோகா? நான் கேட்கறது வந்து யோகா, யோகம் என்றால் என்னன்னு சொல்லி நான் கேட்கிறேன். நீங்க சில பேர் உடற்பயிற்சின்னு சொல்றீங்க, சில பேர் தியானம் சொல்றீங்க. ஓகே, அதுல இன்னொன்னு இருக்குப்பா, அது என்னப்பா? ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருக்கணும், கண்ண மூடி. அதுதான்ப்பா தியானம். நீ சொல்றது தியானம் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, யோகா ஆசனாஸ்னா, அதாவது ஆசனாஸ்னா பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து நம்ம பண்றதுதான் ஆசனாஸ் சரியா. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பிராணாயாமா, நேற்று சார் சொல்லி கொடுத்தாங்கல்லப்பா சரிங்களா, பிராணாயாமா. மூணாவது வந்து மெடிடேஷன். இந்த மூணும் சேர்ந்ததுதான் யோகாசனா. சொல்றது புரியுதாப்பா? இந்த மூணும் சேர்ந்தது ஆசனாசு, ரெண்டாவது வந்து பிராணாயாமா, மூணாவது வந்து மெடிடேஷன். இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னது, யோகா ஆசனாஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சொல்ல புரியுதா? இந்த யோகா கலையை வந்து யாருப்பா நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க? இந்த உலகத்துக்கே வந்து யோகா கலையை வந்து யாருப்பா கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமாப்பா? வேதாத்ரி மகரிஷி. அப்பா வேதாத்ரி மகரிஷி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கற்றுக் கொடுத்துருக்காங்கப்பா சரியா. அதாவது இந்த யோக கலையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யாருப்பா? கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்கப்பா. போதி தர்மரப்பா. சரி, நீ ஏழாம் அறிவு படம் பார்த்து சொல்ற, பரவாயில்ல சரி ஓகே. வேற யாருப்பா கொஞ்சம் கரெக்டா சொல்ல முடியுமாப்பா? சொல்லுங்கப்பா, ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கிளாஸ்ன்றது எல்லாம் பேசி. புத்தர், ரைட்டு. சரிப்பா, வேற யாப்பா சொல்லுங்க தம்பி, வேற யாருப்பா? விவேகானந்தர். விவேகானந்தர் வேறப்பா? இவங்களுக்கு எல்லாம் குருமார்கள் இருப்பாங்கல்லப்பா. விவேகானந்தருக்கு குரு யாருப்பா? படிச்சிருக்கீங்களா? விவேகானந்தர் யார்ட்டப்பா வந்து அதாவது சீடனா இருந்தாரு தெரியுமாப்பா? ராமகிருஷ்ண பரமகம், ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட தான் விவேகானந்தர் வந்து சீடராக இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து தான் விவேகானந்தர் டீச்சை பெற்றார் சரியாப்பா? சொல்லு புரியுதாப்பா? அப்ப சரி சரி, யோகா கலையை வந்து முதன் முதலில் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள். சித்தர்கள் முனிவர்கள் தெரியுமாப்பா உங்களுக்கு தம்பி? சித்தர்கள், சித்தர்கள் தெரியுமா? அப்பயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னப்பா? அதாவது நம்ம நேருக்கு நேரம் பேசுறோம், எனக்கு தெரிஞ்சதை நீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, அதை நானும் கேட்டுக்கிறேன்.
சரிங்களா. கிளாஸ்ன்றது ஒரு இன்டராக்ஷன் தான்ப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறது தான். சரியா, எனக்கு எல்லாமே தெரியாது, யாருமே இந்த உலகத்துல வந்து முழுமையா அறிந்தவர்கள் கிடையாது. சரியா, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு ஒரு படிப்பினை வந்துகிட்டே இருக்கும். சொல்ல புரியுதா? எஜுகேஷன் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ், எஜுகேஷன் அதாவது கல்வின்றது வந்து ஒரு வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உலகில் நிறைய உள்ளன. அதாவது எஜுகேஷன் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ், அதாவது ஒரு ப்ராசஸ் தான், இட்ஸ் நாட் அன் எண்டு. சரியா, அது வந்து ஒரு முடிவு கிடையாது, அது வந்து முடிவில்லாததான் எஜுகேஷன். சரியா, டெய்லி வாழ்க்கையில வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டே இருப்போம். சரிங்களாப்பா. அப்ப இந்த யோக கலையை வந்து முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து சித்தர்கள், அப்புறம் முனிவர்கள். சொல்ல புரியுதாப்பா? சரியா, யோக கலைக்கு இன்னொரு பேரு, யோக கலைக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமாப்பா? சித்தர்கள் முனிவர்களும் இன்னும் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டுதானப்பா இருக்காங்க அவங்க, தெரியுமாப்பா? சித்து விளையாட்டு இதெல்லாம் தெரியுமில்லப்பா? போதி தர்மர்னு ஒரு பையன் சொன்னேன்லப்பா, பேர் என்னப்பா தம்பி? தம்பி, போதி தர்மர்னு சொன்னது யாருப்பா? தம்பி கேக்குதாப்பா நான் பேசுறது? கேக்குதா? அதாவது போதி தர்மர் வந்து அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் என்ன கலை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் வந்து அதாவது வர்ம கலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து, அதாவது படுவர்மம் தொடுவர்மம் வாங்க. படுவர்மன்றது பார்க்கறது, அவர் பார்த்த உடனே அவர் மைண்டை சேஞ்ச் பண்ணுவார், இன்னொருத்தர் மைண்டை சேஞ்ச் பண்ணுவார். சரிங்களா, அப்ப அது வந்து படுவர்மத்தை சார்ந்தது. அப்ப அந்த வர்மம், அந்த மர்மம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த யோக கலையில வந்து அடங்கும். அது வந்து சித்தர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு கலைதான், அதுவும் ஒரு கலை. சரியா, அப்ப அந்த போதி தர்மன்ற சொன்ன தம்பி யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பரவாயில்ல, நீங்க சொன்னது ரைட்டு தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பார்த்தாலே அவங்க மைண்டை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த பார்வையாலே வந்து இன்னொருத்தங்க மேல செலுத்துறதுக்கு பேர் படுவர்மம் சொல்லுவாங்க, தொட்டு குணப்படுத்துறது வந்து தொடுவர்மம் சொல்லுவாங்க. சரியா, அப்ப யோகா என்றால் என்ன அப்படின்னா, யோக கலை வந்து ஒரு சாகா கலை, அதாவது யோகம் பயின்றவர்களுக்கு வந்து வாழ்வில் வந்து மரணமே வராது, அது மரணத்தை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி முனிவர்களும் சித்தர்களும் அவங்க வந்து சொல்லுவாங்க. சரி, அப்ப அந்த யோக கலைன்றது என்ன அப்படின்னா, ஆசனாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆசனாஸ். அப்ப அந்த ஆசனா அப்படின்னா என்னன்னா, உடலுக்கு கூடிய ஒரு பயிற்சி. பயிற்சி அப்படின்னா உடலை முன்பின் வளைத்து உள் உறுப்புகளை சரிவர இயங்க செய்வது வந்து ஆசனாஸ். சொல்றது புரியுதாப்பா? உடலை முன்பின் வளைத்து உடலை உள் உறுப்புகளை சரிவர இயங்க செய்வதுக்கு பேர் வந்து ஆசனாஸ். புரியுதாப்பா? சொல்ல புரியுதாப்பா? புரியுதாப்பா? எத்தனை பேருப்பா ஆசனாஸ் பண்றீங்கப்பா வீட்டுல காலையில ஈவினிங், எத்தனை பேருப்பா பண்றீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமாப்பா? என்னென்ன ஆசனாஸ்ப்பா பண்றீங்க தெரியுமாப்பா? ஆசனாஸ் பண்ணிருக்கீங்களாப்பா? ஸ்கூல்ஸ்ல பண்ணிருக்கீங்களா இல்ல பிரைவேட்டா சென்டர்ஸ்ல போய் யாரும் பண்றீங்களாப்பா? ஸ்கூல்ல பண்ணிருக்கோம் சார். பண்ணிருக்கீங்களாப்பா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா யோகா பண்றதுனால உங்களுக்கு என்னென்னப்பா நன்மைகள் இருக்குப்பா ஆசனாஸ் பண்றதுனால? அதாவது உடல் வந்து சுறுசுறுப்படையும், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உள்ளுறுப்புகள் வந்து கரெக்டாக இயங்கும். அப்போ இயங்கும் போது என்ன ஆகுனா, நோய் நொடி இல்லாமல் நீங்கள் நீண்ட காலம் வந்து வாழலாம். சரிங்களா, ஆசனாஸ், ஆசனாஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது ஒரு இட் இஸ் ஆல்சோ எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி தான். அதாவது நம்ம பண்ணுறது உடற்பயிற்சியும் உடற்பயிற்சி தான், யோகாவும் ஆசனாஸ்ன்றது ஒரு உடற்பயிற்சி தான். அந்த உடற்பயிற்சியை அதாவது யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு ஒரு மசில்னு சொல்லுவோம், மசில்னா தசையை வந்து முன்னால் வளைத்தால் அப்புறம் அந்த மசில வந்து பின்னால் வளைக்க வேண்டியது. அப்ப எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு ஆசனம் மட்டும் நான் சொல்றேன், புஜங்காசனம் கேள்விப்பட்டீங்களாப்பா? புஜம்னா என்ன அப்படின்னா, அதாவது கையை வச்சு தோள்பட்டியால வச்சு எந்திரிக்கிறது தான் புஜங்காசனம்னு சொல்லி சொல்லுவோம். அது புஜங்காசனம் வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவோட வந்து லைட்டா வளைஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஆசனம். அந்த மசில வந்து நம்ம பின்னோக்கி வளைக்கிறோம். அதுக்கு வந்து அடுத்த அந்த ஆசனாக்கு ஆப்போசிட் ஆசனம், அதாவது ஒரு ஆசனா பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் ஆசனாவை பண்ண வேண்டும். ஆப்போசிட் ஆசனா ஒரு 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 மசிலை வந்து முன்னாடி வளைக்கிறோம்னா அதை வந்து பின்னாடியும் நம்ம வந்து என்ன செய்யணும், வளைக்க வேண்டும். அப்பனாதான் அந்த மசில் வந்து சுருங்கி விழுந்து உங்களுக்கு வந்து முழு பயங்கள் வந்து அந்த ஆசனாஸ் மூலியமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியாப்பா, நான் சொல்றது புரியுதா தம்பி? தம்பி புரியுதாமா? சரி, அப்ப ஒரு புஜங்காசனா பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆசனா வந்து பச்சிமோத ஆசனா. தெரியலப்பா உங்களுக்கு? இப்பதான் நெட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆசனா வரும். சரிங்களா, அப்ப அது வந்து தனித்தனியா போட்டிருப்பாங்க, என்னென்ன வியாதிகளுக்கு என்னென்ன ஆசனங்கள் பண்ண வேண்டும், அதை வந்து எவ்வளவு நேரம்
பண்ண வேண்டும் சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது உடற்பயிற்சிக்கும் யோகாசனாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் வந்து அதிகமா வந்து உடலை வந்து அதிகமா வந்து வியர்வை வெளியேறும். ஆனா யோகாசனாஸ் எந்த அப்படி பண்றதுன்னா, யோகாசனம் வந்து இருக்கிற உட்கார்ந்த இடத்துலயே பண்றதுதான். ஆசனம்னா என்னது? இருக்கை. ஆசனம்னா என்னது? இருக்கை. இருந்த இடத்துலயே பண்றதுதான் யோகாசனா. யோகாசனா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, உடல் வந்து ரொம்ப வேர்க்க கூடாது, நிதானமாக பண்ண வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனா பண்ணும்போது எப்பயுமே யோகாசனால வந்து ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அப்ப என்ன அப்படின்னா, மூச்சை அதாவது ஒவ்வொரு ஆசனாவும் முன்னாலும் பின்னாலும் வளையும் போது எப்பயுமே வந்து குனியும் போது வந்து மூச்சை விட்டு கொண்டே குனிய வேண்டும். எந்த ஒரு ஆசனம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்திரிக்கும் போது மூச்சை இழுத்து கொண்டே எந்திரிக்க வேணும். அப்ப யோகாசனால வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமாவும் உள்ள வரும். சரி, ரைட்டு. இப்ப ஆசனான்றது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஆசனான்றது இருக்கிற இடத்துலயே வந்து உடலை வந்து முன்னும் பின்னும் வளைத்து நிலைத்து பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் வந்து யோகாசனம். அப்ப இதை வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னா, காலையில வந்து ஒரு 4 to 7 hours வெறும் வயிற்றில், அதாவது எந்த உணவும் எடுத்துக்கொள்ள கூடாது, நன்கு மலம் கழித்த பின்பு, அதாவது மோஷன், அதாவது போயிட்டு இருக்கணும், நல்லா மோஷன் போயிடணும். காலையில இருந்து மலம் கழிக்கணும், மோஷன் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு, அதாவது பல் விளக்கி விட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 minutes வந்து 30 minutes வரை வந்து எந்த ஆசனாவும் பண்ணலாம். ஒரு ஆசனாவை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 times பண்ணணும். 3 times பண்றது அப்படின்னா, ஒரு ஆசனம் இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு புஜங்காசனா பண்றீங்க அப்படின்னா, புஜங்காசனா அந்த பொசிஷனை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 20 seconds வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். அப்பனாத்தான் அந்த மசில் வந்து நல்லா வளையும். அப்ப அந்த வளையும் போதுதான் என்ன ஆகும், அது அந்த மசில வந்து அதோட இதுல இருந்து நம்ம நீட்டுறோம், குறுக்குறோம் நீட்டுறோம், சரியா? அப்பனாத்தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து முழுமையா கிடைக்கும். இப்ப பேக் பெயின் உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புஜங்காசனம் வந்து ஒரு பெஸ்ட் ஆசனம். முதுகு வலிக்குது சார் அப்படின்னா, உங்களுக்கு முதுகு தசை வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும். அப்ப எல்லாமே நீங்க வந்து முன்னாடி குனிஞ்சு குனிஞ்சா, இப்ப வீடு கூட்டுறதுனாலும் குனிகிறது, எதனாலும் குனிஞ்சு எடுப்பீங்க, விளையாடும் போது குனிவீங்க, பின்னாடி யாரும் வளையவீங்களா? வளைய முடியாது. அப்ப முன்னாடி வளைஞ்சு 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 என்ன ஆகும்னா, அந்த மசில் வந்து முன்னாடி வந்து நல்லா வளையும், இப்ப பின்னாடி போகும்போது என்ன செய்யணும், வலிக்கும் உங்களுக்கு வந்து. அப்ப ஒரு ஆசனா பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் ஆசனா கண்டிப்பா பண்ணணும், சரிங்களா? அப்ப பேக் பெயினுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆசனா வந்து புஜங்காசனா, சரியா? அப்ப அதுக்கு ஆப்போசிட் ஆசனா வந்து பஷிமோதாசனா. அப்ப என்ன அப்படின்னா, யோகாசனாசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல பண்ணலாம். இன்னொன்னு, உடற்பயிற்சிக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி வந்து வெளியே அங்கெங்க ஓடணும், ஜிம்முக்கு போகணும், அது நிறைய அங்கெங்க போய் தான் பண்ண முடியும். ஒரு படிக்கட்டு வேணும், ஸ்டெப்ஸ் போடணும்னா ஸ்கிப்பிங் வேணும், இப்ப ஜாக்கிங் போனோம்னா ரோடு வேணும், இந்த மாதிரி இருக்கு. அப்ப யோகாசனம் வந்து என்னன்னா, உட்கார்ந்த இடத்துல பண்ணலாம், வீட்டுக்குள்ளே பண்ணலாம். நம்ம பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நன்கு காற்றோட்டம் உள்ள அறையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ரொம்ப காத்தடிக்கிற இடத்துல உட்காந்து பண்ணக்கூடாது, அப்ப அவனோட கவனம் வந்து கவன சிதறல் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா, நீங்க கொசு பத்தி இந்த மாதிரி லிக்விட், மஸ்கிட்டோ போற லிக்விட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சுவாச பிரச்சனை வரும், சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப டஸ்ட் உள்ள இடத்துல பண்ணக்கூடாது. அது சுத்தமா, அதாவது சுத்தமான இடத்தில், காற்றோட்டமுள்ள இடத்துல வந்து பண்ணணும். அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விரிப்பு விரித்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு யோகா மேட்டு சொல்லி இன்னைக்கு கடையில நிறைய விற்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு விரிப்பு விரித்து கொண்டு வந்து நம்ம யோகாசனம் வந்து பயின்றாலும் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் உண்டு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 times 50 times வளையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம 5 வயசுல இருந்தே ஒரு உடற்பயிற்சியோ ஒரு ஆசனமோ பண்ணி பழகிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆயுள் பூராமே என்ன செய்யலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். சொல்றது புரியுதா? அப்ப அதான் சொல்றாங்க, உடற்பயிற்சி வந்து டெய்லி பண்ணணும். அதாவது நீங்க உடற்பயிற்சியா இருந்தா 30 to 40 minutes பண்ணுங்க, ஆசனா இருந்தா ஒரு 20 to 25 minutes நீங்க வந்து கண்டிப்பா பண்ணாதான் உங்களுக்கு வந்து உடல் நலத்தை வந்து இன்னைக்கு நீங்க காக்க முடியும். சரி, அப்ப இன்னைக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு போறது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான்ப்பா. காய்ச்சல் தலைவலிக்கு நம்ம எப்பயுமே ரேரா தான் போவோம், சரிங்களா? கேக்குதாப்பா நம்பி? கேக்குதா? கேக்குதுலப்பா. இப்ப காய்ச்சல் தலைவலிக்கு வந்து நம்ம ரேரா தான் போவோம், ஆனா இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம், சுகர் ப்ரெஷர் பாத்துருக்கீங்களா? சுகர்னால வந்து என்ன ஆகும்னா ப்ரெஷர் வரும், ப்ரெஷர்னால என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும் நமக்கு வந்து, சரிங்களா? சொல்றது புரியுதாப்பா? அப்ப சுகர் ப்ரெஷருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து பணங்கள் வந்து நம்ம செலவழித்துக் கொண்டிருக்கோம். அதாவது நம்மளோட உடலை பேணுவதற்கு சுகர் ப்ரெஷர், சுகர்னா என்னப்பா, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் சுகர், வேற ஒன்றும் கிடையாது. டெய்லி எனர்ஜியை நீங்க வந்து அந்த கலோரியை செலவழிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன, அது உங்களுக்கு வந்து நோய் கிடையாது, சரியா? அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அன்றாடம் வந்து 2000 calories தேவைப்படுது, சரியாப்பா? அப்ப அந்த 2000 calories மேல உள்ளதுதான் என்ன ஆகும்னா, எக்ஸஸா வந்து உங்களுக்கு கொழுப்பாவோ இந்த மாதிரி வந்து நெசியும் உங்களுக்கு உடம்புல வந்து படியும். அப்ப
அந்த கொழுப்பு படியாமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும்னா அன்றாடம் வந்து உடற்பயிற்சிகளை நம்ம வந்து செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு வந்து சுகருக்கும் பிரஷருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் பண்றது வந்து பாதி அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே செலவழிக்கிறோம் சரியாப்பா. அப்ப இந்த மாதிரி ஆசனாசி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலிக்கு செலவழிக்கலாம். சொல்ல புரியுதா? ஒண்ணும் இல்ல, டெய்லி அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பார்த்து எடுத்துக்கிட்டேன்னா இப்ப இந்தியர்களின் சராசரி வயது வந்து ஒரு 65 65 அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து நீ 8 மணி நேரம் தூங்கிடுற. சொல்றது புரியுதாப்பா? 8 மணி நேரம் தூங்கிடுற. அப்ப 8 மணி நேரம் தூங்கிடுற, 16 மணி நேரம் தான் நீ முடிச்சிருக்க. அதாவது காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வச்சா 12 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு படுத்துடுற. சொல்றது புரியுதாப்பா? 10 மணிக்கு படுத்து காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிற. அப்ப உன்னோட வாழ்க்கையில வந்து நீ வாழக்கூடிய வருஷங்கள் பாத்தீங்கன்னா 65 வருஷத்துல 65 3 பிரிச்ச அப்படின்னா ஒரு 21 வரும். அப்ப 21 நீ தூங்கிடுற வாழ்க்கையில. சொல்றது புரியுதா? அப்ப 21 தூங்கிட்டேன்னா நீ வாழ்ற வயசு எத்தனைப்பா? 42 42 தான் நீ வாழ போற சரியா? அப்ப அந்த வாழ்நாள நீட்டிக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அன்றாடம் நடந்தது உடற்பயிற்சிகளை வந்து செய்ய வேண்டும், அளவோடு உண்ண வேண்டும், சுத்தமாக அதாவது சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்லை, அதாவது உடற்பயிற்சிக்கு வந்து நன்மை புரிகிறது வந்து உடலுக்கு நன்மை புரிகிறது வந்து ஒன்று வந்து உடற்பயிற்சி, ரெண்டு வந்து உணவு, மூணு வந்து என்னது சுகாதாரமான சுற்றுப்புறம். அப்ப ஒரு டஸ்ட் உள்ள இடத்துல போய் நீ எக்ஸசைஸ் செஞ்சா என்ன ஆகுனா உனக்கு வந்து அங்க இருமல் வரும், சளி வரும், அப்போ அந்த மாதிரி நிறைய வந்து நோய்கள் வரும். அப்ப நம்ம அதாவது நம்ம உடம்புல வந்து நோய்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு சரியா? அந்த 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 ஆற்றல்களை வந்து வெளிப்படுத்துவது தான் இந்த ஆசனாவும் பிராணாயமாவும் மெடிடேஷன். சொல்ல புரியுதா? அப்ப உனக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா உன் உடம்புலயே இருக்கு, பட் வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை குறையாம நம்ம வச்சுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த உணவுகளை நாம் உண்ண வேண்டும் சரியா? அதுக்கு தகுந்த உடற்பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும், அதுக்கு தகுந்த ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஒழுக்கம்னா இதுலயும் வரும், கரெக்டான டயத்துக்கு தூங்கணும். நைட்டு தூங்கல அப்படின்னா உடம்பு வந்து சூடாகும். உடம்பு சூடாச்சுன்னா என்னாகும்? சிந்தை வேலை செய்யாது, அதாவது கரெக்டா மூளை வேலை செய்யாது. உடம்பு தூங்கல நைட்டு ஹீட் ஆச்சு அப்படின்னா கரெக்டா காலையில பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வரும். அப்ப இரவு தூக்கம் வந்து மனிதனுக்கு வந்து மிக முக்கியம் சரியா? அப்ப இரவு தூக்கம் வந்து முக்கியம் அப்படின்னா இரவு நன்றாக தூங்கினால்தான் காலையில நீ ஃப்ரெஷ்ஷா வேலை செய்ய முடியும். உன்னோட உள் உறுப்புகள் வந்து நிச்சயம் புத்துணர்ச்சி அடையும். நீ காலையில பூரா வேலை பார்த்துருப்ப, ரொம்ப டயர்டா இருக்கும், தூங்கி இருந்துச்சு என்ன ஆகும்? ஃப்ரெஷ் ஆயிரும். காரணம் வந்து அந்த அந்த தசைகளுக்கும் அந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது. சொல்ல புரியுதா? ஆனா நம்ம ஓய்வா இருப்போம், உறுப்புகள் ஓய்வா இருக்குமாப்பா? இருக்கவே இருக்காது. ஹார்ட் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும் சரியா? அதாவது நீ பிறந்தது முதல் உன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை துடித்து கொண்டே இருப்பது இதயம். அதே மாதிரி கிட்னி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீ பிறந்தது முதல் இறப்பு வரை அதாவது உடலை வந்து சுத்தப்படுத்தி கொள்ளி சுத்தப்படுத்த ஒரு உறுப்புனா அது வந்து சிறுநீரகம் கிட்னின்னு சொல்லுவாங்க. இப்ப அதிகமா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா கிட்னி பாதிக்கும். இருக்கிற உப்பு சத்தம் பூரா பாத்தீங்க அப்படின்னா வெளியேற்றுறது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம். அப்ப நம்ம வந்து உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப நீங்க நான் சொன்னேன்லப்பா, நேரத்து சொன்னேன்லப்பா, லேஸ் சாப்பிடாதீங்கப்பா, பேக்கட் ஃபுட்டு எதாவது இருக்கோ அதெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா, அதெல்லாம் உடம்புக்கு வந்து கெடுதி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியாப்பா? ஏன் சொல்றேன் அப்படின்னா அதாவது அது வந்து அந்த உள்ள உறுப்புகளை பார்த்து கிட்னி பாதிச்சா என்ன செய்வாங்கப்பா? இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ரத்தத்தை வந்து ஒன்னா ஒரு டீப் மாதிரி மாட்டி இந்த பக்கம் எடுப்பாங்க, அப்படியே சுத்திகரிச்சு இந்த பக்கம் அனுப்புவாங்க, ஒரே வெயின்ஸ்ல எடுப்பாங்க, எடுத்து அனுப்புவாங்க. அப்ப நிறைய வேதனை அனுபவிக்கணும், மருத்துவத்துக்கு நிறைய செலவழிக்கணும். அப்ப இந்த என்ன செய்யணும் அப்படின்னா உப்பு பண்டங்கள் அதிகமான உள்ள உணவை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி ஹார்ட்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னது வந்து சுகரு பிரஷர் ஆச்சு அப்படின்னா கிட்னியும் அது வந்து அடுத்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு. அப்ப பிரஷர் வராம இருக்கணும் அப்படின்னா கோவப்படக்கூடாது. முதல் வந்து என்ன சொன்னாலும் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா என்ன ஆகும்? அதாவது புத்தி வேலை செய்யாது, தவறான முடிவுகளை நம்ம வந்து எடுத்துவோம், எடுத்து அதனால வந்து பாதிப்பு யாரு? நமக்கு தான் பாதிப்பு. யாரு? நமக்கு தான். அப்ப கோவப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை கையாண்டோம்னா நமக்கு என்ன செய்யும்? முடிவில் வந்து வெற்றி தான் கிடைக்கும் சரியா? கோவப்படக்கூடாது. அப்ப கோவப்பட்ட என்ன ஆகும்? ரத்தம் கொதிக்கிறது அதுதான் பிரஷர். ரத்தம் கொதிப்பு தான் அதுக்கு பேர் தான் என்னது? பிரஷர் சரியா? அப்ப ரத்த கொதிப்பு வருது அப்படின்னா நீ வந்து கோவப்படுற அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உணவு முறை சரியில்லைனாலும் ரத்த கொதிப்பு வரும். அப்ப அதுக்கு தக்கன உணவுகளை உண்ண வேணும், உன்னுடைய எண்ணங்களையும் மாற்ற வேண்டும் சரியா? அப்ப வந்து சுகர் வந்துச்சு. சுகர் வந்தா என்ன ஆகும்? ரத்தத்துல வந்து கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கும். அப்ப கொழுப்புகள் படி ஆகும்போது ரத்த நாளங்கள்ல வந்து கொழுப்புகள் படி ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா
அங்க என்ன செய்யும், ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக்னா இருதய அடைப்பு உருவாகும். இருதய அடைப்பு உருவாச்சுன்னா என்ன ஆகும், இருதய நம்ம வந்து வருஷம் பூரா வேலை பார்த்தாதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். இருதயத்துல போற ரத்தம் வந்து குறுகினாலோ என்ன ஆகும், இருதயம் தான் நமக்கு வந்து சுத்த ரத்தத்தை வந்து என்ன செய்யும், உடம்புக்கு வந்து இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்கு அறைகள் இருக்குப்பா, சரியா, ஆரிக்கில் வெந்திக்கில் நான்கு அறைகள் இருக்கு, இடப்பக்கம் வலப்பக்கம் இருக்கு. வலது பக்கம் அசுத்த ரத்தம் வரும், இடது பக்கம் என்ன ஆகும்னா சுத்த ரத்தத்துல இருந்து அந்த சுத்த ரத்தத்தான் உடம்புக்கு பூரா போய் என்ன செய்யும், எல்லா செல்லும் நம்ம உடம்பு பூரா வந்து செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து உயிர் இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து நல்ல ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன் தேவை நமக்கு வந்து. ஆக்சிஜன் போய் அதுல உள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன செய்யும், அந்த செல்ல இருந்து கொண்டு வர்றது யாரோட பங்கு, ரத்தத்தோட பங்கு. அப்ப ரத்தத்துல கொழுப்பு சேர சேர என்ன ஆகும், அதோட சர்க்குலேஷன் வந்து ஸ்லோவாகும், சரியா. அதே மாதிரி அந்த அந்த கொழுப்பு வந்து எதுல படியும்னா ரத்த நாளங்கள் சொல்லுவாங்க. நீ சொல்றதுல நரம்புன்னு சொல்றதுல நரம்பு கிடையாது, அதுக்கு பேர் வெயின்ஸ் சொல்லுவாங்க, பிளட் வெசல்ஸ், பிளட் வெயின்ஸ் அப்படிம்பாங்க. வெயின்ஸ்னா நரம்புகள், நாளங்கள் சொல்லுவோம், வெசல்ஸும்போம். அப்ப அந்த நாளங்கள்ல போய் கொழுப்பு படியும் போது என்ன ஆகும், அந்த ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும். ரத்த ஓட்டம் தடைப்பட என்ன ஆகும்னா ஹார்ட் சரியா பம்பிங் ஆகாது. அப்ப ஒரு சராசரி மனிதனுக்கு பார்த்தா அப்படின்னா, அதாவது ஒரு அடல்ட், அடல்ட்னா ஒரு 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஹார்ட் பீட் பாத்தீங்க அப்படின்னா 72 முறை ஒரு மனிதனுக்கு இதயம் வந்து துடித்தது என்றால் அது வந்து அவருக்கு வந்து ஹார்ட் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது என்று அர்த்தம், சரியா. இதே இது பார்த்தா ஒரு 100 முறை துடிக்குது, 80க்கு மேல போகுது அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? அப்ப ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருப்பவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 முறை இதயம் துடித்தால் தான் அவர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சொல்றது புரியுதாப்பா? சரி, அப்ப இந்த மூணு இப்ப ஆசனாசனா என்னன்னு பார்த்தோம், சரியா. அடுத்து வந்து பிராணாயாமம். பிராணாயாமம் வந்து நேற்று சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்லப்பா, மூச்சு பயிற்சி, தெரியுமாப்பா? தம்பி கேக்குதாப்பா? தம்பி கேக்குதாப்பா? அப்ப மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி கேக்குதுலப்பா, மூச்சு பயிற்சி. சரிப்பா, சரி சரிப்பா, ஓகேப்பா. பிராணாயாமம் என்றால் என்ன அப்படின்னா, பிராணனா என்னது, பிராணனா என்னப்பா, ஐயர் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்டா என் பிராணனை வாங்குற அப்படிமா, தெரியுமா? பிராணன், பிராணனா என்னதுப்பா, கரெக்டா சொல்லுங்க கொஞ்சம். நேற்று பிராணாயாமம், நேற்று மூச்சு பயிற்சி, எதுப்பா பிராணன்னா என்னப்பா, உயிர் இல்லப்பா. பிராணன்னா மூச்சு காற்றுதான், பிராண வாயு அப்படின்னா மூச்சு காற்று. ஆனா அப்ப இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஆங்கிலத்துல பிராண யாமானா, பிராணன்னா யாரு, யாமானா கண்ட்ரோல். அப்ப பிராணாயாமா அப்படின்னா ஏர் கண்ட்ரோல், ஏர் கண்ட்ரோல், சரியா. அப்ப மூச்சை வந்து அடக்கி ஆள்வது பேருதான் பிராணாயாமா, சரியா. பிராணா மீன்ஸ் ஏர், யாமா மீன்ஸ் கண்ட்ரோல், ஏர் கண்ட்ரோல் தான் என்னது பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. மூச்சை அடக்கி ஆள தெரிந்தவங்களுக்கு என்ன அது, வாழ்க்கையில வந்து சாவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதாப்பா? அப்ப மூச்சு பயிற்சி எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, நேற்று சார் சொல்லி கொடுத்தாங்கல்லப்பா, இடது மூக்கு வழியா வந்து என்ன செய்யணும், நமது வலது கை கட்டை விரலை வந்து வலது மூக்கில் வைத்து இடது மூக்கு வழியாக நன்றாக மூச்சை இழுத்து, பின்பு மோதிர விரலால் இடது மூக்கை அடைத்து வலது மூக்கு வழியாக வெளிவிட வேண்டும். பின்பு வெளிவிட்ட மூக்கிலேயே, அதாவது வலது மூக்கிலேயே மூச்சை இழுத்து, பின்பு இடது மூக்கி வழியாக மூச்சை வெளியிட வேண்டும். அதாவது இது வந்து ஒரு சுற்று சொல்லுவாங்க. ஒரு சுற்று அப்படின்னா, ஒரு பிராணாயாமன்றது காற்றை அடக்கி ஆள்வது. அப்ப ஒரு சுற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த பக்கம் வந்து முடிக்கணும், அதுதான் வந்து ஒரு சுற்று. அப்ப டெய்லி 21 முறை நீங்க வந்து பிராணாயாமம் பண்ணீங்க அப்படின்னா, 21 முறை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் ஆகும், சரிங்களா, ஒரு 12 நிமிஷம் ஆகும். ஆனா அந்த 12 நிமிஷம் நீங்க ஒரு மூச்சு பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா, உங்க உடலுக்கு வந்து அவ்வளவு ஒரு அரிய சக்தி கிடைக்கும், சுத்தமான காற்று உள்ள போய் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பூரா வெளியே எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து உடல் வந்து பளபளப்படையும், தெளிவான சிந்தனை உங்களுக்கு வந்து கிடைக்கும், ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமானால் என்ன ஆகும், எல்லாமே சுத்தமாகும், எண்ணங்கள் சுத்தமாகும், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லங்ஸ் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க கண்டிப்பா வந்து பண்ண வேண்டிய ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமம். அந்த பிராணாயாமம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில 4 to 6 பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to 6 பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து சுத்தமான ஒரு இடம் வந்து நமக்கு வந்து அது தேவை. எங்கள் டஸ்ட் இல்லாத இடத்த பார்த்து உட்காந்து தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிராணாயாமம் வந்து என்ன செய்யணும், சரியாப்பா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாமம் பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம மூச்சு இருக்குல்லப்பா,
அதாவது நம்ம மூச்சு விடுறோம்லப்பா. அப்ப நம்ம மூச்சு பாத்தீங்கன்னா எது வழி விடுறோம், இடது மூக்கு வலது மூக்கு, சரியா? அப்ப இடது மூக்குக்கு பேர் என்னது, இடது நாசி. வலது மூக்குக்கு பேர் என்னது, வலது நாசின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இடது நாசிக்கு பேர் என்ன அப்படின்னா சந்திரகலைன்னு சொல்லுவோம். வலது நாசிக்கு பேர் என்னன்னா சூரிய கலைம்போம். வலது பக்கம் வந்து சூரியன், இடது பக்கம் வந்து சந்திரன். சொல்றது புரியுதாப்பா? அப்ப வலது பக்கம் உற மூச்சுக்கு பேர் என்னது, என்ன கலை அது தம்பி சொல்லுங்க கரெக்டா. வலது பக்கம் உற மூச்சுக்கு பேர் என்ன கலை அது வந்து, வலது நாசி. அது அது என்ன 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 மூச்சு அது வந்து, அது என்ன நாடி, சூரிய நாடி, சரியா? வலது பக்கம் வந்து சூரியன், இடது பக்கம் வந்து சந்திரன். அதை வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சூரியன் சந்திரன் என்னது, நம்ம இடது மூக்கு வந்து சந்திரன், இடது பக்கம் எப்பயுமே சுவாசிச்சோம்னா குளிர்ந்த காற்று தான் உள்ள போகும். வலது பக்கம் வந்து சூரியன், சூரியன் எப்பயுமே வந்து எப்பமா என்னது எப்பமா தான் இருக்கும். அப்ப வலது நாசி இடது நாசி, சரியாப்பா? வலது பக்கம் வந்து சூரியன், இடது பக்கம் வந்து சந்திரன். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நமக்கு வந்து சுவாசம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே காலையில 6 to 8:10 பாத்தீங்கன்னா வலது நாசியில தான் வந்து சுவாசம் வந்து ஆரம்பிக்கும். அப்புறம் 8 to 10 பாத்தீங்கன்னா இடது நாசிக்கு மாறும். நீங்க எப்பயுமே நல்லா நீங்க ஆழ்ந்து உங்க மூச்சு காற்றை கவனித்தீர்கள் என்றால் சுவாசமானது பாத்தீங்கன்னா ஒரு மூக்கு வழியா அதிகமா இருக்கும், ஒரு மூக்கு வழியா வந்து கொஞ்சமா தான் போகும். நீங்க அப்ப காலையில 6 மணிக்கு கவனிச்சீங்க அப்படின்னா 6 to 8 வந்து வலது நாசியில தான் எப்பயுமே சூரிய சூரிய நாடி என்று சொல்லக்கூடிய வலது நாடியில வந்து பாத்தீங்கன்னா மூச்சு காற்று வந்து உங்களுக்கு வந்து 6 to 8 வந்து வலது நாசியில இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடது நாசியில இருக்கும். அப்ப அந்த 6 to 8 வலது நாசியில போகக்கூடிய சூரிய காற்று வந்து பாத்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு கோபம் அதிகமா வரும். சூரிய நாடியில அதாவது வலது நாடியில ஓடக்கூடிய போகும்போது மூச்சு காற்று உள்ளே செல்லும்போது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும், சரியா? அதே மாதிரி இடது நாசி இருக்கிற சந்திர நாடி, சந்திரன் என்னது குளிர்ச்சி, சந்திரன் இரவுல வர்றதுனால குளிர்ச்சி. அப்ப அந்த குளிர்ச்சியான வேலைகளை செய்யக்கூடிய வேலைகள் பாத்தீங்க அப்படின்னா உங்க அதுல எந்த ஒரு வேலை பண்ணீங்க இடது நாசியில போகும்போது உங்க மூச்சு காற்று போகுது அப்படின்னா அப்பம்போது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு நிதானமாக இருக்கும், ஒரு தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அப்ப ரைட்டு. அப்ப பூரகமா அதாவது இதை வந்து என்ன செய்வாங்கன்னா பூரகம் ரேச்சகம் கும்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது பிராணாயாமாவை மூணா பிரிப்பாங்க, பூரகம் ரேச்சகம் கும்பகம். பூரகம் என்றால் மூச்சை பூரணமாக உள்ளே இழுப்பது, சரியா? ரேச்சகம் என்றால் வெளிவிடுவது, வெளி விடுவது. கும்பகம் என்றால் மூச்சை வந்து அடக்குவது. அப்ப பிராணாயாமா பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு, அதாவது பூரகம் ரேச்சகம் கும்பகம். முதல் வந்து பூரகத்தையும் ரேச்சகத்தையும் நம்ம நன்றா படிச்சுக்கிடணும். படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கும்பகம் பண்ணணும். நான் சொன்னேன்ல 21 முறை முதல் நல்லா மூச்சை இழுங்க, நல்லா வெளி விடுங்க. இதை வந்து ஒரு 21 முறை வந்து ஒரு மண்டலம் பண்ணுங்க. ஒரு மண்டலம்னா 48 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மூச்சை இழுத்துட்டு அடக்கிறதுலாம் கும்பகம். ஒரு 10 செகண்ட் அடக்கிட்டு வெளி விடணும். அது எப்படின்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு, 1:4:2. 1:4:2 இப்ப 4 செகண்ட் மூச்சை நீங்க உள்ள இழுக்கிறீங்க அப்படின்னா அதை 12 செகண்ட் கும்பகம் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும், மூச்சை வந்து உள்ள அடக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா 8 செகண்ட் வெளியிடணும். 1:4:2 என்ற ரேஷியோல தான் வந்து நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணணும், சரிங்களா? பிராணாயாமம் பண்றதுனால நமக்கு வந்து எண்ணற்ற மூளைக்கு வந்து புதிய என்ன செய்யும், மூளைக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் பாயும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் போது மூளை நல்லா வேலை செய்யும், உடம்புல உள்ள நோய்கள் பிணியெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம பிராணாயாமாவுக்கு உண்டு, சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னது மெடிடேஷன். மெடிடேஷன்னா என்னது, தியானம். மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் தியானம். மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது தான் தியானம். அதாவது சொல்லுவாங்க யோகா, வாட் இஸ் யோகா அப்படின்னா யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் சோல் அப்படிம்பாங்க. யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் சோல், அதாவது மைண்ட் என்னது மனது, சோல்னா உயிர். உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடியதே யோகான்னு சொல்லுவோம். அப்ப உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி எந்த வேலையும் செய்யறோமோ அந்த வேலையை வந்து என்ன செய்யும், நமக்கு வந்து சக்சஸா முடியும். அந்த உடலை வந்து என்ன செய்யலாம், நீ ஒருநிலைப்படுத்தி நீ செஞ்சிடலாம், எக்ஸசைஸ் பண்ணிடலாம். மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த மூச்சு பயிற்சியும் தியானமும் மெடிடேஷனும் வந்து பயன்படுகிறது. சொல்றது புரியுதாப்பா? அப்ப தியானம்ன்றது என்ன அப்படின்னா, அதாவது ஆழ்ந்த தியானம் அப்படின்னா முதல் வந்து தியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். உன் மனசை வந்து நீ வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து எதையுமே நினைக்காம நீ உட்கார்ந்து பாரு, ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஓட்டங்கள் அப்படி என்ன வந்து இங்க இருக்கோம், திடீர்னு அமெரிக்கா போவோம், திடீர்னு சொந்தக்காரங்களை போவோம், திடீர்னு நேத்து நடந்தது நினைக்க சொல்லுவோம். அப்ப தியானன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அதை பழகிடலாம், அதை வந்து நம்ம பழகிடலாம். அப்ப மெடிடேஷன்ன்றது என்ன அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அது ஒரு பயிற்சி தான். பிராணாயாமன்றது ஒரு பயிற்சி தான், ஆசனான்றது ஒரு பயிற்சி தான், மெடிடேஷன்றது ஒரு பயிற்சி தான். அப்ப இந்த 3 முறையாக கற்றுக்கொண்டு சரியா நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் பிராணாயாமா பண்ணணும், ஆசனா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும்.
அப்ப உடலும் மனதும் இணைந்து செய்யக்கூடிய எந்த செயலும் வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.